டிக்டாக் மூலமாக பிரபலமானவர் தான் வந்து நம்ம ஜிபி முத்து. அப்படியே வந்து படிப்படியாக வளர்ந்து வந்து விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற அளவுக்கு வந்து இவருடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எல்லாருமே வந்து தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரியணும், ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துப்பாங்க. பட் நம்ம ஜிபி முத்து கலந்துக்கிட்டதுனால வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியே வந்து புகழ் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிக் பாஸே பார்க்காதவங்க கூட வந்து ஜிபி முத்து அப்படி என்ன தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி வந்து ரொம்ப மிஸ் பண்ணதுனால வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி விட்டு வெளியே வந்துட்டார். ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் நிறைய படங்களை வந்து கமிட் ஆகியிருந்தார். அதில் ஒரு படம் தான் வந்து ஓ மை கோஸ்ட். சன்னி லியோன் கூட தான் வந்து அவருடைய முதல் படத்தை வந்து நடிக்கிறாரு. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் சன்னி லியோன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க.